ஹாய் எவ்ரிவன், என் பேர் ஐயப்ப ராஜா. நான் ஜென்ரல் எலக்ட்ரிக்கில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன். நான் ஈரோடு செங்குந்தல் இன்ஜினியரிங் காலேஜில் 2013 டு 2017 பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட் தான். நான் டுவெல்த்து முடிக்கும் போதும் கிட்டத்தட்ட இப்போ என்ன சினாரியோ போயிட்டுருக்கோ அதே சினாரியோ தான், லைக் இன்ஜினியரிங் படிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன். பட் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் எடுத்தேன் இன்ஜினியரிங், பர்டிகுலராக எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு. சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா லேப் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், உங்களுக்கு ரொம்பவே ரிசோர்ஸஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ரிசோர்ஸஸ் அதிகமாக இருக்கும்போது படிக்கிறதுக்கு உண்டான சான்ஸும் அதிகமாகவே க்ரியேட் ஆகும். சப்ஜெக்ட் வைஸ் மட்டும் இல்லாமல் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் லைக் ஸ்போர்ட்ஸ், கல்ச்சர்ஸ், அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நீங்கள் சப்ஜெக்டை ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான மேக்ஸிமம் பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி தருவாங்க. லைக்கு இண்டஸ்ட்ரியல் ட்ரிப்ஸ் கூட்டு போகிறதாகட்டும், இன்டர்நேஷ்னல் செமினார்ஸ் கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணுறதாகட்டும், உங்களுக்கு மேக்ஸிமம் பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுல உண்மையிலேயே ரொம்பவே கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதுக்குண்டான ப்ரோக்ராம்ஸ், ஈவெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே கண்டக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பிளேஸ்மெண்ட் வைஸ் பார்த்துட்டிங்கனாலும் உங்களை ஹையர் லெவல் கம்பெனியில் ரெக்ரூட் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஸ்டாண்டர்ட் ட்ரைனிங்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் இன்ஜினியரிங் ஒரு பிஸ்னஸாக பார்க்காம அது ஒரு பேஷனாக நினச்சி படிக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உண்மையிலே லைஃப்பில் நல்லா வருவீங்க அப்படிங்கிறது என்னோடய சின்ன ஒரு பர்சனல் ரெக்வஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் ஆல். பை.